ரெண்டு நாள்ல எப்படிங்க பணம் தர முடியும்? முடியலன்னா போய் தர்க்கல பண்ணிக்கிங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வந்தானோ வரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. வாங்கப்பா. இருங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன மன்னிச்சிருமா? எதுக்குப்பா? கோமதி, நான் ஒரு கையாலாகாதவமா. வயசு பொண்ண வீட்டில் வச்சுக்கிட்டு கடன் வாங்கக்கூடாதுதான். அப்படியே வாங்கியிருந்தாலும் பதில் சொல்றதுக்கு தைரியம் வேணும். அது இல்லை, நான் ஒரு கோழம்மா. இப்படி பேசுற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? எதுவுமே நடக்கலையா? அப்புறம் உன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லப்பா, சமையலுக்காக வெங்காயம் நறுக்கினே, அது மட்டும் இல்லாம மிளகாய் பொடி வேற கண்ணில் விழுந்துருச்சு, அதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. ஓ, உங்க அப்பா மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ வெங்காயமும் நறுக்குவ, கண்ணில் மிளகாய் பொடியும் தூக்கிக்க. அப்பா, எங்கிட்ட மறைக்காதம்மா, அந்த தண்டல்காரன் வந்து சத்தம் போட்டதை நான் கேட்டேன். நான் வந்து பேசினேன்னா எங்க எல்லார் முன்னாலையும் அவமானப்படுத்திடுவானு தான் நான் வராம மறைஞ்சிருந்தேம்மா. அவர் பேச எல்லாத்தையும் கேட்டீங்களாப்பா? கேட்டேம்மா, எல்லாத்தையும் கேட்டேன். எதெல்லாம் கேட்க கூடாதோ அத்தனையும் கேட்டேம்மா. இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா நடக்கிறதே வேற என்ன. ரெண்டு நாள்ல எப்படி பணம் கொடுக்க முடியும்னு? கொடுக்க முடியலனா ரெண்டு பேரும் எங்கேயாவது தற்கொலை பண்ணீங்கன்னா. நீ அழற அழ வேண்டியதுன்னா போதுமா? போதும், இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள என் தலை அடமானம் வச்சாவது எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துருவோமா? என்னம்மா பண்றது, நம்ம மாதிரி ஏழைங்க நம்பிக்கையா கடைசியா சொல்ற வார்த்தை அதானம்மா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வந்தானோ முடியலன்னா போய் தற்கொலை பண்ணிக்கிங்க. முடியலன்னா போய் தற்கொலை பண்ணிக்கிங்க. கோமதி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னம்மா பேப்பர்ல போடுறத விட்டுட்டு தரையில போட்டுட்டு இருக்க? ஐயோ, விமல் அம்மா குடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி நல்ல பொண்ணு வேலைக்கு கிடைச்சிருக்க. என் வீட்லயும் வேலைக்காரி இருக்காளே, பாத்திரம் தேய்க்கிறதும் துணி துவைக்கிறதோட சரி வேற எதுவும் செய்ய மாட்டேங்கிறா. கேட்டா வேலைக்கு வரும்போது இதை மட்டும் தானே செய்ய சொன்னீங்கன்னு சொல்றா. நான் என்ன பண்றது, குடுத்து வச்சது அவ்வளவுதான். கோமதி, சலிமலம் உனக்கு டிஃபன் சாப்பாடுலாம் கரெக்டா தராங்களா? பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க. பாத்து கோமதி, ஆரம்பத்துல நல்லா தான் நடத்துவா, ஆனா போக போக மோசமா நடத்துவா. சச்சே, அவங்கள பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லவங்க. இப்படி தான் உனக்கு முன்னாடி வேலை செஞ்ச பொண்ணு சொன்னான். அப்புறம் அவளை எவ்ளோ கேவலப்படுத்தினானே எங்களுக்கு தான் தெரியும். உண்மையா? ஆமா கோமதி,
வேலை செஞ்ச பொண்ணு பொய் சொல்லிட்டா, அதனால தான் அவளை வேலை விட்டு நிறுத்திட்டேன்னு இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அத நான் வேலைக்கு சேரும்போது என்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா. அதெல்லாம் பொய் கோமதி. அந்த பொண்ணு உன்ன மாதிரி ரொம்ப தங்கமான பொண்ணு. பொய் எல்லாம் பேச மாட்டாம்மா. வேற ஒன்னு நடந்திருக்கு. அத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீயே பாத்து எல்லாம் எடுத்து வை. நான் தானே பேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிட்ட எங்க வச்சு தொலைச்சாரோ தெரியலையே. ஷேவிங் செட். என்னங்க கதவு தரங்க ஒரு நிமிஷம். என்ன இந்த ஷேவிங் செட் பேஸ்ட் பிரஷ் எல்லாம் ஒரு கிட்ல போட்டு வச்சிருப்பீங்களா? அது எங்க? என்ன கிட்ட எனக்கு என்ன தெரியும்? அங்கதான் எங்க அது இருக்கும் பாத்து எடுத்து வை. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட டென்ஷன்ல இருக்க. நீ வரேன படுத்தத. இவ்ளோ பெரிய வீட்ல அந்த கிட்ட நான் எங்க போய் தேடுவேன்? வரவரே இவரோட பெரிய இம்சியா போச்சு. ஞாபகம் மறதில எங்கயாவது வெச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் எனக்கு தான் டென்ஷன். எப்ப பாரு எதையா பறி கொடுத்த மாதிரி. முதல்ல எங்கயாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும். அப்பதான் சரி வரும். எங்கேயும் காணும். யார் கூட பெங்களூர் போறதா சொன்னீங்க சொல்லுங்க? யார் கூட போறதா சொன்னீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் குமார் ஒருத்தர் கூட போறேன். இல்ல போய் சொல்றீங்க? நான் போய் சொல்ல போறேன். உனக்கு சந்தேகமா இருந்தா டிக்கெட்டிங் தான் எங்கேயாவது இருக்கும், நீ எடுத்து பா. இதுல தீபிகாவோட பேரு வயசெல்லாம் போட்டிருக்கு. என்ன சொல்ற? அப்படியா போட்டிருக்கு? எப்படி 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 தீபிகா பேரு இதுல? என்ன நடிக்கிறீங்களா? நான் ஏண்டி நடிக்க போறேன்? இது நான் நான் நடிக்கிறேன். நான் நடிக்க போறேன். நானா போய் டிக்கெட் எடுத்தேன். அபிஷியல் ட்ரிப். ஆபீஸ் வந்து யாரோ டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. நான் என்னன்னு பக்கம் அப்படியே பாக்கிட்டு வச்சு. நீங்க தீபிகாவோட தான் பெங்களூர் போறேன்னு சொன்னா ना इन्ने वेंडा ना सोलपरे ये इपड़ी
தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. எனக்கு அது போதும். கவிதா, கவிதா. என்ன பிரச்சனை? போதும், கொஞ்சம் அமைதியா பேசு. எதுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க? உனக்கு உரிமை இல்ல, நான் உன்கிட்ட சொன்னேனா? ஏய், நீயும் அதை சொல்ல தேவையில்ல, வேற எவளும் சொல்ல தேவையில்ல. இன்னொரு முறை நீ என்ன காரணமா வச்சு அரவிந்த டார்ச்சர் பண்ண, நான் ராட்சசியா மாறிடுவேன். என்ன பண்றீங்க நீங்க? உடம்பு சரியில்லாத அப்படி போடுடி சுமாரு. அவர் என் புருஷன், அவர நடிப்பாரு கொல்லுவாரு, வேணா மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாரு. ஏய் தீபிகா, என்னடி பேசிட்டு இருக்க நீ? வாய் மூடு. ப்ளீஸ், இதுக்கு மேல நான் உங்கள பங்கு பண்ண விரும்பல. உடம்பு சரியில்ல சாக போறவன் இறக்கப்பட்டு மறுபடியும் அவரை உன்கிட்ட சேர்த்து வச்ச, அதுக்கு நீ கொடுக்கற தண்டனையா இது? இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் அவருக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒன்னு அவர் பார்க்க வர மாட்டாரு, அவர் நிழல் கூட உன் மேல படாது. நீ வெளில போ முதல்ல. தீபிகா, தீபிகா நீ வெளில போ, போறியா இல்லையா போ. அரவிந்த், பிளீஸ் கண்ணா. ஏ,
அன்னைக்கு ஒரு நாள் அரவிந்த் வீட்டுக்கே வரல ஞாபகம் இருக்கா? சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. ஒண்ணுல வாய் முடி, எதுவும் பேச மாட்டா. வெளியில போ முதல்ல. நீ எப்படி பிஹேவ் பண்றீங்க? ஒண்ணு ஆகாத அதெல்லாம். இப்படி முதல்ல வெளியில போ, வெளியில போ. அப்படி ஒண்ணு இல்ல, ப்ளீஸ். வெளியில போ. அரவிந்த் நான் சொல்லியே திருவே சும்மா இருங்க. ஏங்க பாரு, அன்னைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு வரலையே ஞாபகம் இருக்கா? ஏய், சும்மா இருங்க அரவிந்த். நீங்க சும்மா இருங்க. அவ சொல்லு. சொல்ல விடுங்க அரவிந்த். நான் சொல்றது சொல்லியே திருவே. வெளியில போடி. கம்மியா இருங்க சொல்றல. சொல்லு. அன்னைக்கு எங்க இருந்தார் தெரியுமா உன் புருஷன்? ஏய் பரண்டி. சும்மா இருக்க பாண்டதெல்லாம் பண்ணிடியே நம்ம பண்ணி. எங்க இருந்தார் தெரியுமா? என் வீட்ல. ஏய் என் வீட்ல என்னோட இருந்தார். ராத்திரி முழுக்க என்னோட தான் இருந்தார். ஐயோ. பச்சையா சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோம். ரோகத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சீ, உங்களை நம்பி அவகிட்ட அனுப்பிச்சதுக்கு என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. அவ கூட குடும்பம் நடத்துறதுக்குதான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்களா? சொல்லுங்க, அதுக்குதான் என்ன அவாய்ட் பண்ணீங்களா? வேண்டாம், இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம். நீங்க உங்க பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துங்க. இனிமே நான் உங்களுக்கு தேவையில்லை. நான் எங்கேயாவது போய் விழுந்து சாகுறேன். கவிதா, 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 நீங்க